சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேரு சுபாஷினி. நான் வந்து இன்ஜினியரிங் தான் பண்ணேன். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னோட இன்ஜினியரிங் முடிச்சேன். ஸோ அட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, இந்த ரயில்வே பேங்கிங் எக்ஸாம் இதெல்லாம் எனக்கு ஒரு அவேர்னஸ் கூட கிடையாது. நான் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை, ஒரு பிளேஸ்மெண்ட்ல கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகிடலாம் அப்படின்ற நினைப்புல தான் நான் வந்து இருந்தேன். ஸோ எனக்கு அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிது. என்னோட ஃபோர்த் இயர் முடிக்கும் போது இந்த பிளேஸ்மெண்ட்லாம் வைப்பாங்க இல்லையா, எனக்கு அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் என்ன ஆக்சுவலாக விடலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போ ரொம்ப லாக்டவுனாக ஆகி இருந்த டைம் அது, என்னடா வேலை கிடச்சும் போ, உங்களே வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த காலையில் இந்த நியூஸ் பேப்பர்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுலலாம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஆட்ஸு அப்பப்போ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரி வினா விடை இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுது. ஸோ என்னோட ஃபைனல் இயர் முடித்த உடனே, சரி நம்மளால தனியாக படித்து கிளியர் பண்ண முடியுமா, நம்மளால முடியுமா இது இவ்வளோ இருக்கே படிக்கிறதுக்கு, இதெல்லாம் எங்கேருந்து கேட்கறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பல கேள்விகள் எழுந்துது. ஸோ நான் வந்து பல இடங்களில் வந்து நான் கோச்சிங் சென்டர்ஸ் தேடி போகிறது இந்த மாதிரிலாம் நான் நிறைய பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் வாழறீங்களோ, இல்லை படிக்கிறீங்களோ, இல்லை காலேஜ் போகிறீங்களோ, இல்லை ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்னங்க, ஆம்பியன்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு அந்த இடம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய இடமாகவே இருக்கிறதா, அண்ட் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. ஸோ அந்த இடம் பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு வர பிடிக்கும். அங்க இருக்கிற பீப்புள் உங்களை எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு என்கரேஜ் பண்றாங்கன்றதுதான் முக்கியம். ஸோ எனக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸே இல்லாம தான் ஆக்சுவலா நான் வந்து இங்க வந்தேன். எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த ஜி அகாடமியில தான் எனக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணி, என்னாலே முடியும், என்னால் கண்டிப்பாக இதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஊக்க உணர்வை கொடுத்ததே வந்து ஜி அகாடமி தான். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் திங் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிது. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான போர்ஷன்ஸ் இல்லை. இப்போ குரூப் ஒன், குரூப் டூ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து இந்த மோர் மார்க்கெட்டில் போய் புக் வாங்குறது, இல்லை இங்கே வாங்கினா படிக்க முடியும், அமேசானில் போய் நம்ம புக் ஆர்டர் பண்ணி வாங்கி படிக்கலாமா, நம்ம இன்னொரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணால் நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு பல எண்ணங்களோடு இருக்காங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற சமச்சீர் புக் போர்ஷன்ஸை படித்தாலே உங்களால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியுங்க. இதை எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜி அகாடமி தாங்க. எனக்கு இதை பற்றி எந்த அவேர்னஸுமே இல்லை. நான் கஷ்டமே படாமல் எனக்கு எல்லாத்தையும் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி, என்னை தினமும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது ரொம்ப ஈஸி தாமா, நல்லா பண்ணலாமா அப்படின்னு எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்தது ஜி அகாடமி தாங்க. ஏதாச்சும் ஒரு வேலை எது பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஊக்க உணர்வுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்களுக்கு எங்கே அமைதோ அந்த மாதிரி இடத்து தான் நான் நீங்கள் போய் சேரணும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் நல்ல பாடங்கள் கற்பித்தல் முறையும் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நான் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து ஸ்டாஃபாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க சொல்லித்தரது, அவங்க பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் கண்டிப்பாக இங்கே வந்து சேருங்க. எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எல்லாருமே கிளியர் பண்ணலாம், நம்பிக்கையை விடாதீங்க. ஸோ என்னோட வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் முன்பே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.